Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about the concept of testing principles. We have manual testing tutorials in the video already. We will see the testing principles. In the foundation level course, we will talk about the topic. If you already know this topic, you will not be able to talk about this. If you don't talk about this topic, you will have two options. One, அந்த மேனுவல் டெஸ்டிங் வீடியோவில் இருக்கிற அந்த டெஸ்டிங் பிரின்சிபல்ஸை பார்க்குறது. ஆர்எல்ஸ் நான் அதை பார்க்க விரும்பல, இதையே பார்த்துக்கிறனாலும் யோ விஷ். ஃபைன். ஸோ நமக்கு ஏழு பிரின்சிபல் இருக்குது. அதில் முதல் பிரின்சிபல் வந்து என்னென்னா, டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட், நாட் தேர் ஆப்சன்ஸ். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நீங்கள் டிஃபெக்ட்ஸை ஃபைன் பண்ணுற அந்த ப்ராசஸில் உங்களால் டிஃபெக்ட் இருந்தால் டிஃபெக்ட் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர, இந்த ப்ராடக்டில் டிஃபெக்டே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. கரெக்டாக? ஸோ டெஸ்டிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டியை குறைக்க தான் போகுது. என்ன குறைக்க போகுதுன்னா, இதில் டிஃபெக்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரியல் டைமில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை குறைக்க தான் போகுது. பட் தட் டஸ் நாட் மீன் இதில் வந்து என்னன்னா எல்லாமே சரியாக இருக்குது, இது மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் அப்படிங்கிறது இம்பாசிபிள். அதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் எடுக்கிறீங்க, அதை எல்லா பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், எல்லா வகையான இன்புட்டு அண்டு அதோட ப்ரீ கண்டிஷன்ஸு, இது என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லா காம்பினேஷன்லையும் போட்டு உங்களால் டெஸ்ட் பண்ணவே முடியாது. ஓகே, அது வாய்ப்பே இல்லை. அப்படி எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதை விட, எந்தெந்த இடமெல்லாம் ரிஸ்க்கான ஏரியா அப்படின்னு அந்த ரிஸ்க் அனலைஸ் பண்ணுறதோ, என்ன மாதிரியான டெஸ்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் வி குட் அன்னியர்த் லாட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதோ, இல்லை எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் எந்தெந்த காம்போனண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து என்னென்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்தந்த இடத்த தான் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நம்மளோட டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர, எக்ஸாஸ்டிங்காக எண்டு டு எண்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. ஏர்லி டெஸ்டிங் சேவ்ஸ் டைம் அண்ட் மணி, இதுதான் தேர்டு டெஸ்டிங் பிரின்சிபல். நமக்கு இது நல்லாவே தெரியும், நம்மளோட ரியல் லைஃபுக்கு இது பொருந்தும். ஏர்லி பேர்டு கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? எந்த ஒரு விஷயத்தையும் ஏர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல விதத்தில் தான் போய் முடிய போகுது. இப்போ டெஸ்டிங்க்கும் எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. ஒரு ப்ராடக்டில் நீங்கள் டிஃபெக்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறீங்களோ, அது எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், டெஸ்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ப்ராடக்டில் டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்குயர்மெண்ட் கேதரிங்லேருந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரிக்கு போகிற வரைக்கும் நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. கரெக்டாக? அதில் டெஸ்டிங் ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது. அந்த டெஸ்டிங் ஃபேஸை அப்படியே லெஃப்ட் நோக்கி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரோம். விச் மீன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், டெஸ்டிங் எப்போருந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் ஃப்ரம் ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ்லேருந்து டெஸ்டிங் ஃபேஸ் வந்து இன்க்ளூட் ஆகிக்கிட்டே வரணும் ஒவ்வொன்றுத்துலேயும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசியிருக்க கான்செப்ட். ஸோ அதுதான் இந்த ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து என்னென்னா ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து என்னென்னா டைமும் எஃபர்ட்டும் மணியும் சேவ் ஆகும். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இதே கோர்ஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பற்றியெல்லாம் பேசுவோம். செக்ஷன் 3.1 வரும். இப்போ தான் 1.3 இருக்கும். இதை அப்படியே உள்டாக போட்டால் 3.1 நமக்கு இதே டாபிக் திரும்ப வரும். அப்போ இதை பற்றி பேசுவோம். ஃபைன். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா டிஃபெக்ட்ஸ் கிளஸ்டர் டுகெதர். மாட்டினா எல்லாம் ஒரேடியாக மாட்டுவானுங்க, இல்லைன்னா ஒருத்தனும் மாட்ட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல சந்தானம் கலகல படத்தில். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். 80-20 ரூலை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 80% ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா 20% ஆஃப் த ப்ராடக்டில் உங்களால் ஃபைன் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு 100 டிஃபெக்ட் வருது அப்படின்னா அந்த 100 டிஃபெக்ட்டும் 100 மாடியூல் இருக்குன்னா 100 மாடியூலுக்கும் ஒவ்வொரு டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஸ்கேட்டர்டாக ஈவனெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. மெஜாரிட்டியான டிஃபெக்ட் ஒரு சில மாடியூலில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மாலர் போர்ஷன், ஒரு குட்டி சப்செட் ஆஃப் மாடியூல் தான் வந்து என்னென்னா அதிக டிஃபெக்ட்ஸை கொண்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி நமக்கு அப்படி தான் டேட்டா இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பர்டிகுலர் மாடியூல் தான் கிரிட்டிக்கல் மாடியூல், இங்கே தான் டிஃபெக்ட்ஸ் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது, இங்கே தான் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? நமக்கு தெரியும், இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இ காமர்ஸ் அப்ளிகேஷனே எடுக்கிறோம்னா நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் பேஜு,
இல்லை இந்த மாதிரி வேறு ஏதோ கிரிட்டிக்கலாக முக்கியமான காம்போனன்ட்டுன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்னன்னா இதெல்லாம் பிரச்சனைக்கு உண்டான இடம், இந்த இடத்த நம்ம வந்து நல்லா கவனமாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம். நமக்கு ஒரு அசம்ஷன் இருந்திருக்கும் இனிஷியலாக இந்த இடத்துலலாம் டிஃபெக்ட்ஸ் அதிகம் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு. ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்னென்னா டிஃபெக்ட்ஸ் வந்திருக்கும். நம்மளோட அசம்ஷனும் ஆக்சுவலாக வந்த ரிசல்ட்டும் ஒன்னான்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்படி டூ அண்ட் ஃப்ரோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்ற அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி பண்ணி நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் நாட் பாசிபிள்னு சொன்னோம்ல, அது பாசிபிள் இல்லை தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர வர நம்மளோட அனாலிசிஸை எக்ஸாஸ்டிவ் டெஸ்ட் உளருது. எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் அப்படிங்கிறது தேவையே படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பெஸ்டிசைடு பேரடாக்ஸ். பெஸ்டிசைட்னா பூச்சி மருந்து, கரெக்டாக. ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு பூச்சி மருந்து இருக்குது, அது ஒரு வயலில் தொடர்ச்சியாக நீங்கள் ஏதோ ஒரு செடிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பூச்சிகளுக்கு அந்த இன்செக்ட்ஸுக்கு வந்து என்னென்னா அது பழகி போய் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுங்க வந்து என்னென்னா அந்த பூச்சி மருந்துக்கு எதிராக தனக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை ஏக்கருக்கு போயிட்டு எவ்வளோ டன்னு கணக்கில் அந்த பூச்சி மருந்து அடித்தாலும் அது எந்த எஃபெக்ட்டுமே எடுக்காது. சேம் வே நீங்கள் ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் கேசஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா வருஷ கணக்கில் அதே டெஸ்ட் கேசஸை வச்சு புதுசு புதுசாக ஏதோ டிஃபெக்டை ஃபைன் பண்ணணும்னு நினச்சா முடியாது. ஓகே, ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்குன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதையே தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோ அது வந்து புதுசாக எந்த டிஃபெக்டையும் ஃபைன் பண்ணாது. ஓகேவா, அந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாமே இன்எஃபெக்டிவ். ஸோ எப்படி ஒரு பூச்சி மருந்து கொஞ்ச நாள் கழித்து தொடர்ச்சியாக அந்த பூச்சி மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கப்போ அதுக்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகிடுதோ அதே மாதிரி நம்மளோட டெஸ்ட் கேஸும் வந்தேன்னா ஒரே மாதிரி அப்ரோச்சில் நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ புதுசாக அதால் எந்த பக்கையுமே ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட டெஸ்ட் அப்ரோச்சில் நம்மளோட டெஸ்ட் கேசஸ் இது எல்லாத்தையுமே ஆல்வேஸ் அப்டேட்டடாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட். டெஸ்டிங் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாமே அந்த சூழ்நிலையை பொறுத்து தான், அந்த இடத்த பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக, இப்போது ஒருத்தர் வந்து என்னென்னா இன்னொருத்தரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா இதே எக்ஸாம்பிளாக தான் அங்கேயும் சொன்னனான்னு தெரியல. சப்போஸ் இதே தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோலையும் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு எனக்கு தோணலை. ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படின்னா ஐயோ கொலை பண்ணது தப்பாச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணும். இதே வந்து என்னென்னா ஒரு தீவிரவாதியை வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கொண்டுட்டாரு அப்படின்னா அந்த நியூஸ் வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அமைய போகுது. டெஸ்டிங்கும் இதில் விதிவிலக்கே கிடையாது. உங்களுக்கு ஒரு இ காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு வாட்ஸ்அப்புன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு லேசர் ஆப்ரேஷன் பண்ண போகிற ஒரு ஆர்ம் இருக்குது, கண்ணில் வந்து லேசர் ஆப்ரேஷன் பண்ண போகிற ஒரு பயானிக் ஆர்ம் மாதிரி சம்திங் ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு ரிகரஸான டெஸ்டிங்கை தான் ரெண்டுத்துக்குமே உள்ளாகணும், ரெண்டு ப்ராடக்ட்டுமே இந்த டெஸ்டிங் கோத்ரூ பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லணும்னா எந்த கட்டாயமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு நார்மல் மெசஞ்சர், ஓகேவா, அதனால் பெருசாக உயிர் சேதமோ பொருள் சேதமோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இந்த லேசர் ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த ஆர்ம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா க்ரிட்டிக்கலாக நிறைய ரிகரஸ் டெஸ்ட் சைக்கிள்ஸ் எல்லாத்தையும் கடந்து நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் டெஸ்டிங் தான் இதுவும் டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சமமாக பேசக்கூடாது. அது வந்து எந்த இடத்துல அது டெப்ளாய் ஆக போகுதுன்ற அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் அதுக்கான டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அமைய போகுது. கடைசி பாயிண்ட் வந்து என்னென்னா என் ப்ராடக்டில் எரரே இருக்காது, அதாவது டிஃபெக்ட்ஸே இருக்காது அப்படின்றது ஒரு குருட்டுத்தனமான மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஃபைனல் பாயிண்ட். சில ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா என்னோடய டெஸ்டர்ஸு எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இல்லை பட் மெஜாரிட்டி எக்ஸ்டென்சிவ்லி டெஸ்ட் பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி முடிஞ்ச எல்லா பாசிபிள் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டு டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போது என்னோடய ப்ராடக்ட்டு சக்ஸஸ் ஆன ப்ராடக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. ஓகே, அது ஒரு மிஸ்டேக் அண்ட் பிலீஃப். என்னோடய ப்ராடக்டில் டிஃபெக்ட் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கலை, அப்படி நிறைய டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிச்சி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ப்ராடக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஈவன் தோ நீங்கள் எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணி நிறைய டிஃபெக்டை வந்து ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாமல் போகலாம் அப்படிங்கிறது தான்
ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்டிங் பிரின்சிபல்ஸை தாண்டி இன்னும் மற்ற டெஸ்டிங் பிரின்சிபல்ஸை பற்றி அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே அந்த கோர்ஸ் மெட்டீரியலில் இருக்க பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். இது எதுவுமே என்னோட ஓன் கண்டென்ட் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.